ஹாய் ஐஸ், யோ வாட்சிங் தமிழ் டைம் கில்லர். அப்துல் கலாமோட ஆட்டோபயோகிராஃபியான அக்னி சிறகுகள்ன்ற புத்தகத்தில் ஒரு லைனை குறிப்பிட்டிருக்காரு. என்ன லைன்னு கேட்டிங்கன்னா, சொந்த நாட்டில் மறைக்கப்பட்ட ஒரு வீரன் கிரகத்தின் இன்னொரு பகுதியில் போர்க்கள நாயகனாக சித்தரிக்கப்படுகிறான் அப்படின்றது அந்த லைன். இந்த லைன் மூலமாக அப்துல் கலாம் யாரை குறிப்பிடுறாருன்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. தெரியாதவங்க இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த லைன் யாரை குறிப்பிடுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, செப்டம்பர் 7, 2020 அன்னைக்கு இந்தியா செஞ்ச ஒரு சாதனையை பற்றி பார்த்துட்டு வரலாம். ஹைப்பர்சோனிக்ன்ற ஒரு மிசைலை இந்தியா வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிருக்கு. அப்படி இது என்ன மிசைல்னு கேட்டிங்கன்னா, இந்த மிசைலால் சவுண்டோட 6 மடங்கு வேகமாக ட்ராவல் பண்ண முடியும். இன்னும் கரெக்டாக சொல்லணுன்னா 2 கிலோமீட்டர் பர் செகண்டுக்கு இதால் ட்ராவல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் சில பில்டிங்களுக்கு நடுவில் இந்த மாதிரி கிரிட்டிக்கலான இடத்துல கூட இந்த மிசைலால் ட்ராவல் பண்ண முடியும். DRDO-ன்ற ஆர்கனைசேஷன் இந்த மிசைலை செஞ்சுருக்காங்க. இந்த மிசைலோட எல்லா பார்ட்ஸுமே இந்தியாவிலேயே செய்யப்பட்டது. செப்டம்பர் 7 காலையில் 11 மணிக்கு அப்துல் கலாம் ஐலாண்டுன்னு ஒரு ஐலாண்ட் இருக்குது, அந்த ஐலாண்டில் இந்த மிசைலை டெமோவும் பண்ணி பார்த்துருக்காங்க. அதுவும் சக்ஸஸ் ஆயிடுச்சு. இந்த மிசைல் ஏன் இவ்வளோ ஸ்பெஷல்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மிசைல் வெறும் 3 கண்ட்ரிகிட்ட மட்டும்தான் இருக்குது, ரஷ்யா, யூஎஸ்ஏ, சைனா. சைனா கூட இந்த வரிசையில் கடைசியாக தான் ஆட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த லிஸ்ட்டில் இந்தியாவும் சேர்ந்துருக்கு. 4வது கண்ட்ரியாக தான் இந்தியாவால் இந்த மிசைலை செய்ய முடிஞ்சிருக்கு. அதுக்கு காரணம், நம்ம மிசைல் டெக்னாலஜியில் பின்தங்கி இருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, ஆனால் இல்லை, மிசைல் டெக்னாலஜிக்கு முன்னோடியே இந்தியா தான். ஏன், மிசைல் டெக்னாலஜியை கண்டுபிடிச்சது ஒரு இந்தியன் தான். நம்ப முடியலல்ல சொல்கிறேன். 1963 அப்துல் கலாம் வந்து நாசாக்கு ஒரு ட்ரைனிங்காக போகிறாரு. நாசாவோட ரிசப்ஷனில் ஒரு ஃபோட்டோ மாட்டியிருக்கிறத கவனிக்கிறாரு. அது என்ன ஃபோட்டோன்னு கேட்டிங்கன்னா, நிறைய இந்தியர்கள் வெள்ளக்கார வீரர்களை ராக்கெட் டெக்னாலஜி வச்சு துரத்தடிக்கிற மாதிரியான இமேஜ் தான் அது. இதை பார்த்துட்டு தான் அக்னி சிறகுகள்ன்ற புக்கில் நான் முன்னாடியே சொன்ன அந்த லைனை குறிப்பிடுறாரு. சொந்த தேசத்தில் மறைக்கப்பட்ட ஒரு வீரன் கிரகத்தின் இன்னொரு பகுதியில் போர்க்கள நாயகனாக சித்தரிக்கப்படுகிறார் அப்படின்றது அந்த லைன். இதில் அந்த மறைக்கப்பட்ட வீரன் யாருன்னு கேட்டிங்கன்னா, டிப்பு சுல்தான். டிப்பு சுல்தான் தான் முத முதல்ல ராக்கெட் டெக்னாலஜியை கண்டுபிடிச்சது. 18th century பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி இந்தியாவில் இருக்கிற எல்லா கிங்டமையுமே கைப்பற்றணும்னு நினச்சாங்க. அதுக்கு சில கிங்டம் படிஞ்சு போயிடுச்சு. இருந்தாலும் மைசூர், தமிழ்நாட்டில் சில ராஜாங்கள்லாம் படிஞ்சே போகலை. அதனால் உருவானது தான் மைசூர் வார். செகண்ட் மைசூர் வார் தான் ரொம்பவே முக்கியமான வார். செகண்ட் மைசூர் வாரில் ஹைதர் அலியோட பையனான டிப்பு சுல்தான் ராக்கெட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணணும்னு நினச்சாரு. 13வது நூற்றாண்டுலேயே சைனா இந்த மாதிரியான ராக்கெட்ஸை யூஸ் பண்ணியிருக்கு. ஒரு குச்சியோட முனையில் மூங்கிலால் செஞ்ச ஒரு சிலிண்டர் ஷேப் கண்டெய்னரை செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் வெடிபொருளை நிரப்பி அதை பற்ற வைக்கிறது மூலமாக அது கொஞ்சம் தூரம் ட்ராவல் ஆகி வெடிக்கும். இருந்தாலும் அது ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தாது. அதே டெக்னிக்கை டிப்பு சுல்தான் மாத்துறாரு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த குச்சிக்கு பதிலாக ஒரு கூரான கம்பியவும் அந்த மூங்கில் கண்டெய்னருக்கு பதிலாக இரும்பால் செஞ்ச ஒரு கண்டெய்னரும் செட் பண்ணுறாரு. அதுக்குள்ளே வெடிபொருளை நிரப்பி அதை ராக்கெட் மாதிரி விடுறாரு. அது போகிற வேகத்தில் பிரிட்டிஷோட ஆயுத கிடங்கள்லாம் நாஸ்தி ஆயிடுது. அதே மாதிரி அதுக்கு பின்னாடி இருக்க கூரான கம்பியும் ஆட்கள் மேலே பட்டு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துது. இந்த போரோட முடிவில் டிப்பு சுல்தான் ஜெயிக்கிறாரு. இதனால காண்டான ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி 4th மைசூர் வாரில் சில டாக்டிக்ஸை யூஸ் பண்ணுறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, துரோகம். சில பக்கத்து கிங்டமோட ஹெல்ப் பண்ணாடுறாரு. அது மட்டும் இல்லாமல் டிப்பு சுல்தானோட மன்னரவையில் இருந்த சில மன்னர்களை விலக்கி வாங்கி அவங்க கோட்டையோட ரகசிய வாயில்களை திறந்து விட வைக்கிறாரு. இதனாலேயே இந்த வார் டிப்பு சுல்தான் தோக்கடிக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் டிப்பு சுல்தான் கிட்ட இருந்த ராக்கெட்ஸ் எல்லாம் அப்போ கவர்னராக இருந்த வெல்லஸ்லி பிரிட்டனுக்கு அனுப்பிச்சு வைக்கிறாரு. பிரிட்டனில் இருக்கிற சயின்டிஸ்ட் அதை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு, இந்தியர்கள் இதை ரொம்பவே யோசிச்சு தயாரிச்சிருக்காங்க, இது ரொம்பவே சென்சிபிளான ஒரு இன்வென்ஷன்னு சொல்லியிருக்காங்க. அதை பேஸாக வச்சு அந்த ஒரு சயின்டிஸ்ட் சில ப்ரோட்டோடைப்பை உருவாக்கியிருக்காங்க. அந்த ராக்கெட் டெக்னாலஜி வச்சு பிரிட்டிஷும் சில வாரில் ஜெயிச்சிருக்காங்க. அவங்க டிப்பு சுல்தான்லேருந்து எடுத்துகிட்டு போன ராக்கெட்ஸ் எல்லாம் லண்டனில் ஒரு மியூசியமில் இப்போ வரைக்கும் சேஃபாக வச்சுருக்காங்க. இந்தியாவிலேருந்து கிடச்ச ராக்கெட் டெக்னாலஜி தான் இன்றைக்கி மிசைல் டெக்னாலஜி வரைக்கும் பரிணாமம் அடைஞ்சிருக்கு. அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவில் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனை ஆரம்பிக்கணும்னு சொல்லி தான் நாசாக்கே போனது. ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு, நம்மளோட டெக்னாலஜி தான் அவங்களோட ஸ்பேஸ் ரிசர்ச்சுக்கு அடித்தளமாக இருக்குன்னு தெரிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலனா ஏன் பிடிக்கலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.